ஓம் ஆதி மூலமே போற்றி. அன்புள்ள நேயர்களே, வாழ்க வளமுடன். சிவசக்தி ஜோதிட மையத்திலிருந்து உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நிகழும் சார்வரி வருடம் மார்கழி மாதம் 12ஆம் தேதி டிசம்பர் 27/12/2020 சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அன்புள்ள மீனராசி நேயர்களே, வணக்கம். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். அங்கிருந்து அவரின் பார்வைகளாக 3ஆம் பார்வையால் உங்கள் ராசியான 1ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையால் 5ஆம் இடத்தையும், 10ஆம் பார்வையால் 8ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். லாபஸ்தானமான 11ஆம் இடத்திற்கு வரும் சனி பகவான் உங்களுக்கு தொழிலில் நல்ல லாபங்களை உருவாக்கி தருவார். மூத்த சகோதர வழியில் அனுகூலம் உண்டாகும். மேல்நிலை கல்வி பயிலும் மாணவர்கள் நன்மையான பலன்களை அடைவார்கள். வெளிநாட்டு யோகமும் சிலருக்கு ஏற்படலாம். மனதில் ஏற்படும் துணிச்சலால் அனைத்து செயல்களையும் நல்ல முயற்சியுடன் செய்து வெற்றி காண்பீர்கள். அண்டை அயலார் நட்பு நன்மை தரும். சிறு தூர பிரயாணங்கள் உண்டாகும். இளைய சகோதர வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். கோர்ட் கேஸ் விவகாரங்கள் உங்கள் பக்கம் தீர்ப்பாகி மகிழ்ச்சி அடைவீர்கள். குழந்தைகள் மூலம் நல்ல புகழ் பெயர் உண்டாகும். அவர்களால் செலவுகளும் ஏற்படலாம். உடலில் இருந்து வந்த நோய்கள் குறையும். மருத்துவ செலவும் குறையும் வாய்ப்பு உண்டு. வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக இருக்கவும். மனைவி வழி உறவுகளால் அனுகூலம் உண்டாகும். அவர்கள் மூலம் பண வரவும் ஏற்படலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் உண்டாகும். குருவும் சனியும் இணைந்து நல்ல பலன்களையே தருவார்கள். அரசு வழி அனுகூலம் உண்டாகும். மேல் அதிகாரிகளின் பாராட்டுதல்கள் கிடைக்கும். தொழிலில் நல்ல மாற்றங்களும் புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகளும் லாபங்களும் ஏற்படும். பரிகாரமாக உங்கள் நட்சத்திர நாட்களில் ஒரு முறை திருநள்ளாறு சென்று தர்பாரண்யேஸ்வரரை தரிசித்து வாருங்கள். மகாலட்சுமியை வெள்ளிக்கிழமைகளில் மணமிக்க மலர்களால் அர்ச்சித்து பூஜை செய்யுங்கள். ஆஞ்சநேயரையும் வழிபட்டு வர வாழ்வில் அனைத்து நற்பலன்களையும் பெறலாம் என்பதில் ஐயம் இல்லை. அன்பு நேயர்களே, 2020ஆம் ஆண்டிற்கான சனி பெயர்ச்சி பலன்கள் இத்துடன் நிறைவு பெற்றது. மீண்டும் ஒரு புதிய பதிவுடன் சந்திப்போம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.